நம்ம காரைக்குழி பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஹலோ, ஹாய், வணக்கம், வெல்கம் டு சாய் தமிழ் சமையல். காரை பணியாரத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டவா வச்சிருக்கேன், இப்போ வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, அதில் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச அப்புறமா நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு, ஒரே ஒரு டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொரிஞ்சு வர சமயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ வந்து ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன்ஸை வந்து நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 3 க்ரீன் சில்லி வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக வதங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை வந்து வதக்கியாச்சு, நம்ம தோசை மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தோசை மாவு வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், இதில் வந்து நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நம்மளோட தாளிப்பு எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கூடவே கொஞ்சம் வந்து நம்ம கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ஏதாவது ஒமிட் பண்ணணும் தேவையில்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து அதை ஒமிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதை எது பிடிக்குமோ, எந்த தாளிப்பு வேணுமோ, வேணால் நீங்கள் கொஞ்சம் சீரகம் கூட இதில் சேர்த்துக்கலாம், மிளகு கூட சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த தாளிப்பு வந்து சீசனிங் வந்து உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாத்தையும் போட்டு நீங்கள் தாளிப்பு ரெடி பண்ணி இந்த மாவு கூட நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கார பணியாரம் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பணியாரம் சுட்டலாம். பணியாரம் தட்டு வந்து ரெடியாக இருக்குங்க. இதில் வந்து ஒரு ஒரு குழியிலையும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. இதை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இன்னும் கூட உங்களுக்கு என்ன தேவைன்னா கொஞ்சமாக ஒரு ஒரு ட்ராப்பு விட்டுக்கலாம் பணியார தட்டில். இப்போது மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா மாவு ஊற்றிடலாம். இப்போ நான் வந்து மாவு ஊற்றிடுறேங்க. அந்த குழி ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 அளவுக்கு ஊற்றினா போதும், கரெக்டாக இருக்கும். ஒரு ஒரு குழியிலையும் 1/4 அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பாருங்கள், ஊற்றியாச்சுங்க. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஒரு சைடு குக் ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 குக் ஆகிடும். ஸோ பார்க்கலாம், ஒரு சைடு குக் ஆகிடுச்சு, அதை அப்படியே டேர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்து ஒன்று ஒன்றா டேர்ன் பண்ணி விட்டுக்கலாம். இன்னொரு சைடும் இதே மாதிரி ப்ரௌனாக ஆகணும். பாருங்கள், ரெண்டு சைடும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு, முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம்
எந்த சைட் கலர் மாறணுமோ அந்த சைட் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க கார பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சீக்கிரமாக முடிஞ்சிடும். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.